எஸ்பிபி பாலியல் புகார், நானும் மகள் மதுவந்தியும் வெறும் ட்ரஸ்டியே, ஒய்ஜி மகேந்திரன். இந்நிலையில் நானும் மகள் மதுவந்தியும் பள்ளியை நடத்தவில்லை என்று ஒய்ஜி மகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கே கே நகரில் இருக்கும் பிஎஸ்பிபி பள்ளியில் வேலை செய்து வரும் ராஜகோபாலன் எனும் ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் சிலர் அதுகுறித்து சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளனர். மாணவிகளுக்கு நடப்பதை பார்த்த பாடகி சின்மயி, நடிகை லக்ஷ்மி பிரியா, சந்திரமௌலி உள்ளிட்டோர் ராஜகோபாலனை தண்டிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்துள்ளனர். அந்த பள்ளியில் படிக்கும் தன் மகளுக்கும் ராஜகோபாலன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சின்மயிக்கு தெரிந்த ஒருவர் அவரிடம் கூறியுள்ளார். ஆனால் மகளின் பெயரை இழுக்க வேண்டாம் என்பதால் ராஜகோபாலன் மீது அவர் புகார் அளிக்க விரும்பவில்லையாம். பிஎஸ்பிபி என்கிற பெயரை பார்த்ததும் ஒய்ஜி மகேந்திரனும் அவரின் மகள் மதுவந்தியும் நடத்தும் பள்ளிதானே என்று பேச்சு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் தானும் மகளும் பள்ளியை நடத்தவில்லை, மாறாக வெறும் டிரஸ்டி தான் என ஒய்ஜி மகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். தன் தம்பியும் அவரின் மனைவியும் தான் பள்ளியை நடத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் பள்ளி நிர்வாகத்திற்கு இமெயில் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த இமெயிலில் அவர் கூறியிருப்பதாவது, கே கே நகர் பிஎஸ்பிபி பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் தன் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்படும் புகார்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். அதை பார்த்து மீடியாக்கள் என்னிடம் விளக்கம் கேட்கிறார்கள். டீன் மேனேஜ்மெண்ட்டிடம் புகார் தெரிவித்தும் பதிலில்லை என்று பெற்றோர் கூறியிருக்கும் நிலையில் இதுகுறித்து ஏன் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று கேட்கிறேன். பள்ளி நிர்வாகத்தை டீன் மற்றும் தலைமை ஆசிரியர் தான் கவனித்து வருகிறீர்கள். இதுகுறித்து விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களின் கடமை. அந்த ஆசிரியர் தவறு செய்திருந்தால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நிஜத்தில் நடந்தது குறித்து பெற்றோருக்கும் மாணவிகளுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டும். தேவைப்பட்டால் கமிட்டி அமைத்து விசாரணை நடத்தவும். இந்த பள்ளியை துவங்கியதிலிருந்து இதுபோன்று எதுவும் நடந்ததில்லை. பள்ளியின் நலன் கருதிதான் டீன் மற்றும் ஒய்ஜி ராஜேந்திராவுக்கு இந்த இமெயிலை எழுதுகிறேன் என்றார்.